தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் வீய, தெவ்மடங்க பெருந்தடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய, தம்மடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலையடங்கச் சாய்ந்த நாளின் மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. நமக்கு தெரிந்தவர் ஒருவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்ததும் அதை நம்ப முடியாமல் சற்று நேரம் திகைத்து நிற்போம். அவர் உண்மையில் உயிரிழந்தார் என்பது உறுதியானதும் அவரை பற்றி நல்லது நினைக்கத் தோன்றும். அவருக்குரிய சிறப்பு இயல்பு ஒன்றை நினைவு கூர்ந்து வருந்தத் தோன்றும். கம்பனும் ராவணன் இறந்துபட்டான் என்பதை கண்டதும் அதை நம்ப முடியாமல் திகைத்து நின்றான். பிறகு அந்த உண்மை உணர்ந்ததும் ராவணனின் சில சிறப்பு இயல்புகளை நினைவு கூர்ந்து இப்படிப்பட்டவனாயிருந்தான் என்று வருந்துகிறான். ராவணன் என்று சொன்னதும் கம்பனுக்கு ராவணனின் சினம் நினைவுக்கு வந்தது. சினத்தோடும் கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவியவனல்லவா ராவணன். ராவணன் சினத்துக்கு ராக்கதர் வேந்தன் சினத்திற்கு மிருகேந்திரியனின் சினத்தை உவமையாகச் சொன்னான். அரக்கர் வேந்தனின் சினத்திற்கு மிருகங்களின் வேந்தனாகிய சிங்கத்தின் சினத்தை உவமையாகச் சொன்னான். வெம்மடங்கள் வெகுண்டனைய, வெம்மடங்கள் என்றால் கொடிய சிங்கம். அந்த சிங்கம் வெகுண்டது போல் இருந்ததாம் ராவணனின் சினம். வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க, அந்த சினம் அடங்கி போனது என்று வருந்தினான் கம்பன். வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க, சினமடங்கி போனதென்றால் மனம்தான் சினத்திற்கு நிலைக்களம், அந்த மனமும் அடங்கி போனது என்றான் கம்பன். மனமடங்கி போனதென்றால் சாதுரியம் சூழ்ச்சி வஞ்சனை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குமே என்றால் ஆமாம் என்றான் கம்பன். வினயம் வீந்தது. வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் வீய, சினமடங்கியது என்றால் ராவணனின் போரும் அடங்கியதோ? ராவணனின் வில்லாற்றல் என்ன ஆனது? ராவணனின் வாளாற்றல் என்ன ஆனது? ராவணனின் போராற்றல் என்ன ஆனது? எல்லாம் அடங்கியது என்றான் கம்பன். தெவ்மடங்க பொறுதடக்கை செயலடங்க, தெவ்வென்றால் பகைவர்கள், பகைவர்களை தோற்பிக்க வாளோச்சிய கை, பொறுதடக்கை செயலடங்கி போனது என்றான் கம்பன். தெவ்மடங்க பொறுதடக்கை செயலடங்க ஆற்றல் தேய, ராவணனின் பேராற்றல் போராற்றல் தேய்ந்தது என்றான் கம்பன். ராவணனை பற்றி சொன்னதும் நமக்கு ராவணனின் தகாத காமம்தான் நினைவுக்கு வரும். அதை இந்த கம்பன் மறந்துவிட்டானே என்றால் கம்பன் சொன்னான், இல்லை இல்லை, அந்த காமமும் அடங்கியது, மயலடங்க. தெவ்மடங்க பொறுதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய. ராவணனோடு பல நாள் பழகிய கம்பன் ராவணன் இருந்ததும் அவனுடைய இழிவான பண்புகளை பற்றி அவன் நினைக்க விரும்பவில்லை. அவனுடைய உயர்ந்த பண்புகளை நினைவு கூர்ந்தான். எனவே ராவணனின் வீரத்தை பற்றி பேசினான், அவன் போராற்றலை பற்றி பேசினான். இதையெல்லாம் பற்றி பேசும் பொழுது ஏதோ ஒரு பேச்சில் மயல் அடங்கியது என்று காமத்தை பற்றி சொல்லிவிட்டு போனான். வீரமும் சினமும் இராஜசகுணத்தை சார்ந்த பண்புகள், மயல் காமம் தாமசத்தை சார்ந்த பண்பு. ஆனால் ஒரு காலத்தில் இந்த ராவணன் சாத்விகத்தின் உச்சத்தை தொட்டவன், அதை மறந்து விடாதீர்கள் என்றான் கம்பன். தம்மடங்க முனிவரையும், எப்படிப்பட்ட முனிவர்கள் இங்கே ஆசான்யா இந்த தம்மடங்க முனிவர்கள் என்ற சொல்லுக்கு அழகான அருமையான விளக்கம் சொல்வார். விரலால் மூக்கை மூடி மூச்சை பிடிக்கும் சாதாரண முனிவர்களை பற்றி கம்பன் இங்கே பேசவில்லை. புலன்கள் தாமாகவே அடங்கி போய் வாழும் இருடிகளை பற்றி பேசினார். தவ வலிமை உடைய முனிவர்களை பற்றி பேசினார். தம்மடங்க முனிவரையும் தலையடங்கா நிலையடங்க சாய்ந்த நாளில், அப்படிப்பட்ட தவ வலிமை உடைய முனிவர்களை தலைவணங்கச் செய்தான் ராவணன். அவர்கள் செருக்கை நீக்கி அவர்களை நிலை குன்றச் செய்தான் ராவணன். முனிவர்களை வெல்ல வேண்டுமென்றால் தோளாற்றலால் வெல்ல முடியுமா? வேலாலும் வில்லாலும் வாளாலும் முனிவர்களை வெல்ல முடியுமா?
தவ வலிமை மிகுந்த முனிவர்களை புயபலத்தால் வெல்ல முடியுமா? முடியவே முடியாது. முனிவர்களை ஆன்மபலத்தால் மட்டுமே வெல்ல முடியும். இப்படிப்பட்ட இருடிகளை வெல்லும் ஆன்மபலத்தை பெற்றிருந்தான் ராவணன். ஆன்மபலத்தோடும் இவர்களை வென்ற அந்த நாளில் இவன் முகத்தில் சாத்விக பொலிவு தோன்றியிருக்கும் தானே? அந்த பொலிவை விட இன்று இவன் முகம் இறந்து கிடக்கிறான் ராவணன். இன்று இவன் முகம் மும்மடங்கு பொலிந்தது என்றான். அன்று அவன் முகத்தில் சாத்விக பொலிவு தோன்றியது. இன்று ராவணன் சாத்விகமே வடிவமாயினான். இந்த பாடலை முதன் முதலில் படித்த பொழுது அடங்க என்ற சொல்லை ஆள்கிறான் கவிஞன் என்பதை உணர்ந்தேன். இந்த இடத்தில் ஓய்ந்த அழிந்த என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கலாம், அதுவும் பொருந்தியிருக்கும் என்று என் மனதில் தோன்றியது. ஆனால் இந்த நான்காவது வரியின் பொருள் விளங்கிய பொழுதுதான் அடங்க என்ற சொல்லை கம்பன் கையாண்டதற்கான காரணம் எனக்கு தெரிய வந்தது. இருள் ஒளியில் அடங்கும். சிறிய வட்டம் பெரிய வட்டத்துக்குள்ளே அடங்கும். அதுபோலவே இராஜசமும் தாமசமும் சாத்விகத்துக்குள்ளே அடங்கும். இராஜச குணங்களின் குறியீடான சினமும் வீரமும் அடங்கியது, தாமசத்தின் குறியீடான காமம் அடங்கியது. எனவே சாத்வீக பொலிவு பெற்றான் ராவணன். இராஜசமும் தாமசமும் சாத்வீகத்தில் அடங்கியது என்பதை வலியுறுத்த இந்த சொல்லை பயன்படுத்தினான் கவிஞன். மும்மடங்கு பொலிந்த ராமனின் முகத்தை பற்றி கம்பன் சுந்தரகாண்டத்தில் பேசுவான். சுந்தரகாண்டத்தில் சீதை, அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதை பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்து பேசுவாள். அப்பொழுது சீதை சொல்வாள், கைகேயிடம் நீ கோசல சாம்ராஜ்யத்தை திருப்பிக் கொடுத்த பொழுது, மணிமுடி வேண்டாம் என்று நீ விட்டு கொடுத்த பொழுது உன் முகம் மும்மடங்கு பொலிந்தது ராமா, அதை நான் நினைத்து பார்க்கிறேன் என்பாள். ராமனில் சாத்வீகம் மிகுந்து அவன் முகம் மும்மடங்கு பொலிந்தது என்றால் அந்த பொலிவை ராவணனின் முகத்தில் பிரதிபலிக்கச் செய்கிறான் கம்பன். ராவணனின் முகமும் ராமனின் முகத்தைப் போல் மும்மடங்கு பொலிந்தது என்று சொல்லி கம்பன் இந்த பாதகனுக்கு எவ்வளவு பெரிய ஏற்றம் கொடுத்தான் பாருங்கள். மும்மடங்கு பொலிந்தது. பொதுவாக உயிர் போனதும் முகம் பொலிவை இழக்கும், ஆனால் இவன் முகம் மும்மடங்கு பொலிந்ததாம். இது என்ன அதிசயம் என்றால் கம்பன் சொற்களை கவனிக்க வேண்டும். கம்பன் சொன்னான், மனமடங்க, மனமடங்கியது, மனதின் கண் மாசில நாதல், மனதில் இருக்கும் அத்தனை மாசும் நீங்கியது, எனவே முகம் பொலிந்தது. மயல் அடங்கியது, காமம், மாற்றான் மனைவியின் மீது கொண்ட இடிவான காமம், அது அடங்கி போனது. அங்கதன் சொல்வான், முடித்தலை அற்ற போது அன்றி ஆசையறான் என்று. ராவணன் உயிர் போன பிறகுதான் சீதை மீது அவன் கொண்ட காமம் நீங்கும் என்பான். இங்கே உயிர் போனது, எனவே காமம் நீங்கியது, மயல் அடங்கியது, முகம் இருமடங்கு பொலிந்தது. செயலடங்கியது, அகங்காரத்தை நிலைக்கலனாக கொண்டது செயல். செயல் அடங்கியது. அப்படியென்றால் அகங்காரமும் அடங்கியது, அகங்காரமான கொடிய வெம்பே அடங்கியது. எனவே ராவணனின் முகம் மும்மடங்கு பொலிந்தது. கண்ணதாசனின் ஒரு பாடல், ஆலயமணி என்ற படத்தில் சட்டி சுட்டதடா என்ற பாடல், அதில் சில வரிகளை சொல்கிறேன், கேளுங்கள். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகமின்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா. அதைப் போலவே ராவணன் சாத்விகமே வடிவமாயினான். இதைக் கண்டு இப்படியும் நடக்குமா என்று வியக்கிறான் கம்பன். புலியின் அதழ் உடையானும் என்ற பாடலில் கம்பன் ராவணனின் மாட்சியை பாடினான். பாரணம் பொருத மார்பன் என்ற பாடலில் கம்பன் ராவணனின் வீழ்ச்சியை பாடினான். மும்மடங்கு பொலிந்தன என்ற இந்த பாடலில் ராவணனின் மீட்சியை பாடுகிறான். பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் வீய, தெவ்மடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய, தம்மடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலையடங்கச் சாய்ந்த நாளின், மும்மடங்கு பொலிந்தன முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.